ஸோ அடுத்து இயற்கணிதத்தில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 105, இந்த சம்ஸ் எல்லாமே பேஜ் நம்பர் 105 இருக்குது. இது அனைத்தும் நம்ம சுருக்கணும், எளிய வடிவத்தில் சுருக்கணும். எக்ஸ் கியூப் பை 9y² இன்ட்டு 27/x^5, இதில் இந்த மாதிரி இப்படி கேன்சல் பண்ணணும். இது இப்போ கேன்சல் பண்ணது போக மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. தென் இதில் இது y^1, அப்போ இதையும் இதுவும் கேன்சல் ஆனால் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. அதே மாதிரி இதில் 9 இது கேன்சல் பண்ணால் 3 இருக்குது. ஸோ இதில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, எழுத வேண்டாம். இதில் மிச்சம் என்ன இருக்குது? 3 இருக்குது. இதில் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுச்சு. தென் ஸோ மேலே 3 மட்டும்தான் இருக்குது, கீழே என்ன இருக்குது? இதில் 1y இருக்குது. இங்கே y^1, ஸோ இங்கே y^1. இந்த 1 எழுதணும்னு அவசியம் இல்லை. தென் கீழே இங்கே ஒன்று எவ்வளோ பாக்கி இருக்குது? x² இருக்குது. ஸோ ரைட் த ரிமைனிங் x². ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ நீ கவனமாக இருக்க வேண்டியது, இங்கே கேன்சல் பண்ணது போக இந்த 2 பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுறது. அடுத்தது வந்து இதில் இதை நம்ம ஃபார்முலா படி விரிவுபடுத்து. ஃபார்முலா படி விரிவுபடுத்தினா x^4b² / x-1 இன்ட்டு இது என்ன ஃபார்முலா? x+1 × x-1. ஸோ இங்கே a² - b² = a + b × a - b. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். தென் பை இங்கே a^4b³. ஸோ x-1 கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே x^4 இங்கே என்ன இருக்குது? க்வெஸ்சன் எதாவது மாற்றி எழுதிட்டோம். a^4 x^4? a^4 தான் இருக்கு. அப்போ இந்த b² இதுவும் கேன்சல் ஆனால் எவ்வளோ பாக்கி இருக்குது? b^1 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து x^4 x+1 / கீழே என்ன இருக்குது? a^4. ஸோ a^4 தென் b³ போக b. ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ட் ஒன்றி. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். நான் என்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா, இங்கே x^4 இருக்கா, இங்கே ஏதாவது x^4 இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கிறதுக்கு பதிலாக வகுத்தல் இருக்குது, டிவிஷன் இருக்குது. டிவிஷன் இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனை தலைகளாக எழுதணும். இந்த செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இல்லையா, இது ஃபஸ்ட்டு இது செகண்டு. ஸோ இந்த ரெண்டாவது கோவையை தலைகளாக நம்ம எடுத்துடணும். ஸோ 14x^4 / y போட்டுட்டு இந்த வகுத்தல் என்னவாக மாறிடும்னா பெருக்கல் அப்படின்னு சொல்லி மாறிடும். இதை தலைகளாக எழுது. 3y^4 / 7x அப்படின்னு சொல்லி எழுதணும். பெருக்கல்னா டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். வகுத்தல் வந்ததுன்னா ரெண்டாவது எக்ஸ்ப்ரெஷனை, ரெண்டாவது விகிதமுறு கோவையை தலைகளாக எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு இதுவும் பவர் 4, இது 1x என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இது கேன்சல் பண்ணால் 2 times. இங்கே y^4 இங்கே 1 இருக்கா, அப்போ இது கேன்சல் ஆனால் இங்கே மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். ஏன்னா இங்கே y^4 y^1 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். ஸோ ஃபைனலாக இதோட ஆன்சர் இந்த இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இங்கே 1, இங்கே மீதி என்ன இருக்கும்? 3 இருக்கும். இங்கே 4 - 1 = 3. ஸோ 2y இல்லை, x இல்லையா? ஸோ 2x³. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா, அப்போ இதை பெருக்கிக்க. ஸோ 3 × 6 இங்கே x³. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? y³ / இங்கே இதை கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். (6x³, y³). ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ வகுக்கும் பொழுது செகண்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணணும்னா அது அப்படியே தலைகளாக எழுதிக்கணும். ஸோ 4th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா x-16 = 4² அப்படின்னு எழுது. அப்போ இந்த 16 அப்படிங்கிறத 4² அப்படின்னு எழுதினீங்கன்னா இதே ஃபார்முலா a² - b² a + b into
ஏ மைனஸ் பி. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். கீழே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், தென் இந்த இடத்துல டிவைடு அப்படின்னு போட்டுட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டிவைடுன்னு வந்ததுன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷனை என்னென்னு போடணும், தலைகளாக போட்டுட்டு நம்ம இந்த வகுத்தல் வந்து பெருக்கல்னு மாறிடும். அதே மாதிரி இது எப்படி மாறிடும், தலைகளாக எழுதிக்கணும், மேலே அதை எழுதிட்டு கீழே இது வந்து. ஸோ இதுதான் நீ கவனமாக இருக்க வேண்டியது. இந்த டிவிஷன் சிம்பிள் வந்து மல்டிப்ளேஷன் பெருக்கலாயிரும், இது தொகுதி பகுதியை அப்படியே மாற்றி எழுதிக்கணும். தென் ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இது வந்து நோ சேஞ்ச், இது எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. தென் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ இதுக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணணும்னா இது மேலே போயிடும், அதே மாதிரி இது வந்து கீழே வந்துடும். பட் இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கணும். இப்போ எது கேன்சல் ஆயிருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரா, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர், மீதி ஃபைனலாக இருக்கக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். வி செக் த ஆன்சர் ஃபார் தட். So this one is the correct one. And two more sums we have. So now this is the last sum. Subdivision 3 பார்க்கறோம். இப்போ இதுல பாத்தீனா இப்போ வகுத்தல் வருது. வகுத்தல பெருக்கல மாத்திக்க இது என்ன பண்ண, அப்படியே தலைகளை எழுதிக்க. 3x2 minus 11x minus 4 then 8x2 ப்ளஸ் 11x ப்ளஸ் 3. இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதணும், எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. தென் 3x2 மைனஸ் 2x மைனஸ் 1. இப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, இது எல்லாமே ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம்னா காமனாக இருக்கிறதுல கேன்சல் பண்ணணும். இதில் ஃபேக்டரைசேஷன் இப்போ காரணிப்படுத்துறது மட்டும்தான் இப்போ கரெக்டாக இருக்கணும். இது இது எடுக்கணும். பெருக்கனா என்ன வரணும், மைனஸ் 48. பெருக்குனா மைனஸ் 48, கூட்டினாவோ கழித்தாலோ மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி வரணும். இப்போ இந்த மைனஸ் 40னா 12 தாங்க 48 இருக்குது, 6 8 6 48 இல்லையா. இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது, உனக்கு எது பொருத்தமாக இருக்குது. இது இது எடுத்தால் நமக்கு 2 கிடைக்காது, இது இது எடுத்தால் 2 கிடைக்கும், 8 6 போனால் 2 கிடைக்கும். ஸோ இந்த ஜோடியை நம்ம எடுத்துக்கிறோம், இங்கே 8 இங்கே 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நடுவில் உள்ள குறியை எந்த எண்ணுக்கு போடணும், பெரிய எண்ணிற்கு போடணும். அப்போ இதை பெரிய நம்பருக்கு போட்டுக்க. இந்த ரெண்டில் எது பெருசு, இதுதான் பெருசு. ஸோ இதுக்கு போட்டுக்க. அடுத்த உடனே என்ன சொல்லணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் செக் பண்ணி பார்த்துக்க. இங்கே மைனஸ் 8 ப்ளஸ் 6 மைனஸ் 2. இங்கே வந்து கவனமாக இருக்க வேண்டியது, இந்த இடத்துல 16 இருக்குது. ஸோ எக்ஸ்கயருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கெழு வந்துச்சு அப்படின்னா, ஒன்றை தவிர வேறு எது வந்தாலும் உடனே இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல போட்டுக்க. இந்த எக்ஸை வேணால் கூட போட்டுக்க. அப்போது ஒரு டைமு இங்கே, ரெண்டு டைமு இங்கே, ரெண்டாம் வெப்பம் எடுத்த 3 முறை இங்கே, 8 2 16. ரெண்டாம் வெப்படு ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. இப்போ எடுத்துடுது, 2x மைனஸ் 1, இது கேன்சல் பண்ண என்ன வரும், 1. அடுத்தது 8x எடுத்தீங்கன்னா 8x, தென் இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ் 3. எடுத்து எழுதுகிறப்போ குறியில் கவனமாக இருக்கணும். இங்கே மைனஸ் 1 கை வச்சுட்டு எழுதுனேன், இந்த இடத்துல ப்ளஸ் 3. கேன்சல் பண்ணது போக இங்கே 8, இங்கே கேன்சல் பண்ணது போக 2. அடுத்தது இதை எடுத்துக்க, இது எடுத்துட்டீங்கன்னா இங்கே பெருக்கினா என்ன வரணும், மைனஸ் 3. ஸோ பெருக்குனா மைனஸ் 3, கூட்டினாலும் கழித்தாலும் மைனஸ் 2 அப்படின்னு வரணும். ஸோ கண்டிப்பாக 3 1 தான் சான்ஸு. ஏற்கனவே சொல்லியிருக்கிற நடுவில் உள்ள குறியை எந்த எண்ணுக்கு போடணும், பெரிய எண்ணுக்கு போடணும். பெரிய என்னது, இது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ் 1. ஸோ செக் பண்ணி பாரு, மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் 1 தவிர வேறு எந்த கெழு வந்தாலும் உடனே அந்த இடத்துல அந்த நம்பரை இந்த 3 எடுத்து கீழே போட்டுக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணு. இங்கே எத்தனை முறை, 1 முறை இதுவும் கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆகாது. இப்போ எடுத்து எழுது. எடுத்து எழுதுறப்ப எப்போவுமே கீழே பகுதியை தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
கீழே என்ன இருக்குது? எக்ஸா. மேலே என்ன இருக்குது? மைனஸ் ஒன்று. குறியோடு எழுதணும், குறியே மறந்துடக்கூடாது. கதையமாக கை வச்சு எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கீழே என்ன இருக்குது? த்ரீ. ஸோ த்ரீ எக்ஸ் மேலே ப்ளஸ் ஒன்று. ஸோ இந்த பார்ட்டு நமக்கு ஓவர். அடுத்தது என்ன பண்ணணும்? இது இதையும் பெருக்கு. பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் பன்னெண்டு. ஸோ பெருக்குனா மைனஸ் பன்னெண்டு, கூட்டினாலோ கழித்தாலோ மைனஸ் பதினொன்றுன்னு வரணும். அப்போ இங்கே பன்னெண்டு ஒன்று அப்படின்னு எடுத்துக்க. இந்த ஜோடி தான் பொருத்தமாக இருக்கும். நடுவில் உள்ள குறியை எந்த எண்ணுக்கு போடணும்? பெரிய எண்ணுக்கு போடணும். பெரிய எண்ணது பன்னெண்டு. அந்த மைனஸை தூக்கி இந்த இடத்துல போடு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் செக் பண்ணி பார்த்துக்க. மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் பதினொன்று மைனஸ் சாரி ப்ளஸ் ஒன்று மைனஸ் பதினொன்று. அடுத்தது பைன்னு போட்டு எக்ஸ்கயர்டுக்கு பக்கத்தில் எந்த கெழு வருதோ அதை எடுத்து கீழே போட்டுக்கணும். ஸோ த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இது இது கேன்சல் பண்ண எத்தனை முறை? நான்கு முறை. இது கேன்சல் ஆகாது. கை வச்சுக்க. இங்கே என்ன இருக்குது? எக்ஸு. தென் மேலே என்ன இருக்குது? மைனஸ் நாலு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் நாலு. கீழே என்ன இருக்குது? மூணு எஸ். ஸோ மூணு எஸ் மேலே என்ன இருக்குது? ப்ளஸ் ஒன்று. அடுத்தது எதை எடுக்கிற? இதையும் இதையும் எடுக்கிற. எட்மூணு இருபத்தி நாலு. அப்போ இந்த இடத்துல என்ன என்ன இருபத்தி நாலு? ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இருபத்தி நாலு. அடுத்தது இங்கே ப்ளஸ் பதினொன்று. அப்போ இங்கே எட்டு மூணு எடுத்தால் பொருத்தமாக இருக்கும். ஸோ ப்ளஸ் எட்டு ப்ளஸ் மூணு எட்டு மூணு பதினொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு. பைன்னு போட்டுட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த கெழுவு எடுத்து கண்டிப்பாக கீழே எழுதணும். ஸோ எயிட் எக்ஸு இந்த இடத்துல எயிட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க. ஒரு எட்டு எட்டு இதை கேன்சல் பண்ணி. இது கேன்சல் ஆகாது. கவனமாக கை வச்சு எழுது. இந்த இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். மேலே குறியோடு எழுதணும். ப்ளஸ் ஒன்றுன்னா ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதணும். கீழே என்ன இருக்குது? எட்டு எஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல எட்டு எஸ் ப்ளஸ் மூணு அப்படின்னு சொல்லி எழுதிடு. எது கேன்சல் ஆகுது பாரு, ஈஸியாக இருக்குது. இந்த இடத்துல இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, இங்கேயும் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. அடுத்தது வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா? டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று அங்கே இல்லை. எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ மீதி எல்லாம் எடுத்து எழுது. மீதி என்ன இருக்குது? டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் நாலு பை இங்கே கீழே எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ இதுதான் விட ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். புக் ஆன்சர் வந்து இந்த மாதிரி விரிவுபடுத்தி கொடுத்துருக்கு. அப்போ இதையும் இதையும் நம்ம பெருக்கணும். இப்போ நான் பெருக்கிறேன் பாரு, ரெண்டு எக்ஸையும் இதையும் பெருக்கணும். என்ன வரும்? ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இதையும் இதையும் பெருக்கணுன்னா என்ன வரும்? மைனஸ் எட்டு எக்ஸு. ரெண்டு இங்கே நாலா, ஸோ இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ் எட்டு எக்ஸ். அடுத்தது மைனஸ் ஒன்னால் பெருக்கணும் அப்படின்னா இங்கே மைனஸ் ஒரு எக்ஸ், தென் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் நாலு பை இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது. ஸோ இந்த மாதிரி இதுக்குரிய ஆன்சர் வந்து கிடைக்கும்.